கடலில் உருவாகியுள்ள மிக்ஸாம் புயல் தற்பொழுது தீவிர புயலாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 112 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்றும், தீவிர புயலாக மாறியுள்ளதால் மிக்ஸாம் புயலுக்கு மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்து வந்த நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் கடந்த மாதம் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவானது. இது சிறிது சிறிதாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்பொழுது புயலாக வலுப்பெற்றுள்ளது. இதற்கு மிக்ஸாங் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் வருகின்ற 5ஆம் தேதி சென்னைக்கு தெற்கே ஆந்திராவுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதன் பாதை தற்பொழுது மாறியுள்ளது. அதாவது தெற்கு ஆந்திராவின் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இருப்பினும் சென்னையில் சூறைக்காற்று மற்றும் கடும் மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி ஆகிய துறைமுகங்களிலும் மற்றும் நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுக பகுதிகளிலும் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையே 290 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் நிலை கொண்டிருப்பதாகவும், சென்னையினை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதாகவும் ஆய்வு மையம் தற்பொழுது கூறியுள்ளது. சாதாரண புயல் எனில் மணிக்கு 65 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். இதுவே தீவிர புயல் எனில் காற்றின் வேகம் 89 கிலோமீட்டரிலிருந்து 117 கிலோமீட்டர் அதிகரிக்கும். இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். சில புயல்கள் கரைக்கு வரும்பொழுது வலுவிழந்துவிடும். ஆனால் மிக்ஸாங் புயல் தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது எச்சரிக்கை தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது.